Say the waveform. வாழ்க வளமுடன். திருமதி யுவகவிதா அம்மா அவர்கள் பிஏ பிஏடி எம்ஏ யோகா ஒய்எச்எல் படிச்சிருக்காங்க. வசிப்பிடம் வந்து கோவில் பதாகை ஆவடியில வசிக்கிறாங்க. அறக்கட்டளை வந்து ஆவடி அறக்கட்டளையில் தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றுபவர்கள். 14 வருடங்களாக ஆவடி மனவள கலைமன்றத்தில் இணைத்து பயிற்சி பெற்றும் தொண்டுகள் செய்து வருகிறார்கள். அவரும் அவருடைய கணவரும் இணைந்து தொண்டு செய்து வருகிறார்கள். இருவரும் ஆவடி அறக்கட்டளை அறக்காவலராகவும் துணைத் தலைவராகவும் இருந்து தொண்டு செய்து வருகிறோம். அறக்கட்டளை மற்றும் அதை சார்ந்த தவ மையங்களும் HVF விஜயந்தா தவ மையத்தில் பெண்களுக்காக சரியா கேட்கலங்க ஐயா வாய்ஸ். அம்மா மத்தவங்க ஆடியோ கேட்கல சார். ஜம்பலிங்கம் சார் ஆடியோ கேட்கல. இருங்கம்மா இருங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இப்ப கேக்குதுங்களாமா? கேக்குதுங்க. நெட் பிரச்சனை வந்தது. வாழ்க வளமுடன். இப்படி தந்தை உலக சமுதாய சேவா சங்கத்துக்காக இணைத்து கொண்டு தொண்டாற்றி வரும் அன்பர் திருமதி பேராசிரியர் யுவகவிதா அம்மா அவர்களை இன்றைய சிந்தனை அளிக்குமாறு திருவள்ளூர் மண்டல ஒருங்கிணைப்பு அறக்கட்டளைகளின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன்மா, நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. என்னுள்ளே நீ விளங்க, உன்னுள்ளே நான் அடங்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். பிறப்பதற்கு அரிய மனித பிறப்பு கிடைக்க வழிவகை செய்த என் தாய் தந்தையை வணங்கியும் பிரபஞ்சத்தையே என்னுள் நிகழ்த்தி காட்டிய அருள் தந்தை அருளிய வேதாத்திரத்தை வணங்கியும் என் அன்னையுமாகவும் ஆசானாகவும் இருக்கும் என் கணவரை வணங்கியும் நாங்கள் பெற்ற எங்கள் குழந்தைகளை வாழ்த்தியும் இந்த அரியதொரு வாய்ப்பை எனக்களித்த நல்ல உள்ளங்களை வணங்கியும் இச்சிந்தனையை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் இருவாள் மெய் அன்பர்களை வணங்கியும் இவ்வுரையை துவங்குகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு இல்லறமும் இறை உணர்வும். உலகில் பல கோடி உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுங்க. எல்லாவற்றையும் விட இந்த மனித பிறவிதாங்க உயர்ந்ததாக கருதப்படுது. இறைநிலையே தன் மாற்றமாகி இறை துகளாகி விண்ணாகி பஞ்ச பூதங்களாகி பஞ்ச தன் மாத்திரைகளாகி ஓரறிவு முதல் ஐயறிவு ஜீவன்களாகி மற்றும் மனிதன் வரையில் மாற்றம் பெற்று வந்துள்ளதுங்க. ஆகவேதான் இந்த மனிதன் இறைநிலையின் ஒரு இறைநிலையின் பகுதின்னு சொல்லலாங்க. இத்தகைய சிறப்பு மிக்க மனிதன் வாழும் இடம்தாங்க இல்லறம். அந்த இல்லறம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இல் கூட்டல் அறம். இல் வீடு, இருக்கும் இடம். அறம் என்பது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை. இல்லறம் என்பது அற உணர்வுடன் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதுன்னு சொல்லலாங்க. அப்போ கணவன் மனைவி இருவரிடையே ஒரு இணக்கமான முறையில் அன்பு பரிமாற்றம் பெறுகிற அளவில் வாழ்வது பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த இல்லறமாக இருக்குதுங்க. சுவாமிஜி கவிதையில இல்லற பத்தி ரொம்ப அழகா இல்லறத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பிறர்க்கும் பின்னம் துன்பம் விளைந்திடாத பெருநோக்கில் துன்பத்தை போக்கும் செய்கை அறமாகும் அறிவின் உயர் நீதியாகும் அன்பு வழியாம் இந்த கடமையாற்ற உறவாடி பொருள் ஈட்டி பொருளை காத்து ஊற்றபடி பிறர்கிட்டு மகிழ்கின்ற திறன் ஆற்றல் இல்லறமாம் பொல் ஏற்று உண்டு தீது அகற்றும் அறம் புரிதல் துறவரமாம். அறம் என்பது ஒழுக்கம்ங்க. குற்றம் இல்லாத வாழ்வுன்னு அதை சொல்லலாம். அதாவது மூன்று நிலையில வாழ்க்கை இருக்கு.
ஒன்று தனக்காக மட்டும் வாழ்வது, அது மிருக நிலை வாழ்க்கைன்னு சொல்லலாம். தனக்காகவும் பிறர்க்காகவும் வாழ்வது, அது மனித வாழ்க்கைன்னு சொல்லலாம். பிறர்க்காக என்றே வாழ்வது பார்த்தீங்கன்னா மாமனித வாழ்க்கைன்னு சொல்லலாங்க. இந்த மூன்று நிலையில மனிதர்கள் சமுதாயத்துல வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க. அந்த வகையில நமது குரு மாமனித வாழ்க்கையே வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்தது மட்டுமல்ல, நம்மையும் அந்த நிலையில உயர்த்துவதற்கு பல வழி வாழ்க்கை நெறிமுறைகளை நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த பிறர்க்கும் தற்காலத்திலும், பிறர்க்கு தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் துன்பம் ஏற்படாதபடியான ஒரு உயர்ந்த நோக்கத்துல ஒரு துன்பத்தை போக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே அறம்தாங்க. அடுத்ததாக திருவள்ளுவர் சொல்றாங்க, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அப்போ இல்வாழ்க்கையில் இருப்பவர்கள் இயல்புடைய மூவர் யாருன்னா, பெற்றோர்கள் மனைவி கணவனையும், கணவன் மனைவியையும், குழந்தை, இந்த மூன்று பேர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை அறவழியில் நின்று செய்யணுங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றிற்கும் அவங்க துணையா இருக்க வேண்டும். இவ்வாறு சொல்றாங்கங்க. இந்த வகையில இந்த அறநெறியில் இருந்து செயல்படும் போது அதுக்கு என்ன வேணும்னா, ஒரு உயர்ந்த ஒரு அறிவு நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. அததான் ஞானம் சொல்றோங்க. அந்த ஞானத்தை எது கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா, அதுதாங்க நம்ம மனவளக்கலையில நம்ம மகரிஷி நம்மளுக்கு கொடுத்த அந்த வேதாத்திரியம். இந்த நூற்றாண்டின் பொக்கிஷம்னு சொல்லாங்க வேதாத்திரியத்தை. மனிதனுடைய வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஞானத்தை சார்ந்து இருக்கணுங்க. அப்போ ஞானம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவில் தெளிவு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா சாமிஜி சொல்றாங்க, அந்த அறிவை அறிந்த தெளிவுன்னு சொல்றாங்கங்க. அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கமாகவும் இருக்கும். இத்தகைய இந்த ஞானம் நம்மிடம் இருந்தால், இல்லறத்தில் இருந்து கொண்டே அந்த இறை உணர்வை சுலபமாக நம்மால் பெற முடியும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்கங்க. நம்ம காட்டுக்கெல்லாம் போய் தவம் எல்லாம் இருந்தெல்லாம் அந்த முக்தி நிலை அடையணும்ன்ற அந்த அவசியம் இல்லாம போயிடுச்சுங்க. இந்த காலகட்டத்துல நம்ம சாமிஜி எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக பைபாஸ் பண்ணி ஈசிஆர் ரோட்ல போற மாதிரிங்க ரொம்ப அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம மனவளக்கலை பயிற்சிகள் அகத்தவம், அகத்தாய்வு, இது மாதிரி பல பயிற்சி முறைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கங்க. நம்மிடையே பாத்தீங்கன்னா உடல் இயக்கம் இருக்கு, உயிர் இயக்கம் இருக்கு. இந்த ரெண்டும் இணைஞ்சு நடைபெறதுனாலதான் நம்மள ஜீவ இனம் சொல்றோங்க. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற அந்த உயிர் சுழன்று இயங்கும் போது அதுல இருந்து வெளிப்படுகிற அந்த அலை, அந்த விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சி, தேவை ஒட்டி எழுந்த அந்த உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளை துய்த்து அந்த உயிரானது பெறும் அந்த உண்மை நிலை தெளிவு அறிவு அப்படின்னு சொல்றாங்கங்க. அப்போ வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே நடைபெறும் ஒரு தொடர் இயக்கம் தான் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அதுதான் வாழ்வுன்னு சொல்றாங்க. அப்போ எப்படி ஒரு வெளிச்சத்துல பொருட்களை ரொம்ப தெளிவா நம்மளால பார்க்க முடியும்? அப்போ ஒரு மனிதன் ரொம்ப எளிமையாக, ரொம்ப செம்மையாக வாழ்வதற்கு எது ரொம்ப ஈஸியா உதவும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஞான வாழ்க்கை, இந்த ஞானம் நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்குதுங்க. வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா ரெண்டு இருக்குங்க, பொருட்கள், இன நட்பு. இந்த ரெண்டை கொண்டு தான் எல்லா ஜீவன்களும் பாத்தீங்கன்னா உயிர் வாழுதுங்க. அப்போ நட்பில எது ரொம்ப ரொம்ப பெருமையுடையது அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி உறவு. இந்த ரெண்டு உறவு தாங்க இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பு பெருமை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க சாமிஜி. சாமிஜி சொல்றாங்க, கணவனும் மனைவியும் எப்படி இணைகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இணைதலில அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கா, எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னாக்கா, நம்முடைய பதிவுகளை அவர்கள் போக்க வந்த இறைநிலையால் அனுப்பப்பட்ட ஒரு இறைநிலையின் தூதர்னு சாமிஜி சொல்றாங்கங்க. அப்போ கணவனோ இல்ல மனைவியோ நம்ம வந்து சில நேரத்துல என்ன நினைப்போம்னா, ஓ நம்ம இப்படி நினைச்சோமே, இப்படி நடந்துடுச்சே, இவங்க அது மாதிரி சில பேர் நினைக்கிறது உண்டு. ஆனா சாமிஜி சொல்றாங்க, நம்மளுக்கு யார் மூலியம்னா துன்பம் வருதோ, துன்பம் செய்யறவங்க அவங்க கிடையாதுங்க. நம்மள்ட்ட இருக்க பதிவுகளை போக்குறதுக்கு அந்த இறைநிலையே ஒரு தூதராக அவங்க மூலமா நம்மளுக்கு நம்மளோட பதிவுகளை கழிக்க வந்தவங்க.
அப்போ நம்மளுக்கு ஒரு துன்பம் அவர்களால் ஏற்படும் போது அவங்கள நம்ம வாழ்த்தணுங்க. ஏன்னா நம்மள பதிவுகளை நம்ம துன்பம் கொடுத்து நம்மளுக்கு இருக்க அந்த பதிவுகளை அவங்க போக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நான் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, தனது உடல் பொருள் ஆற்றல் என்று அந்த மூன்றையும் ஒருவருக்கு ஒருவர் மனம் உவந்து அர்ப்பணிப்போட வாழ்க்கை துணவராக இன்பம் துன்பங்களை என்ன பண்ணணும்னா ரெண்டு பேரும் இணைந்து வாழணுங்க. அப்படி வாழும்போதுதான் அந்த கணவன் மனைவி உறவுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிறப்பான இல்லறமாக அது இருக்குங்க. இந்த இல்லற வாழ்க்கை எதை மையப்படுத்தி இருக்குதுன்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அது பொருட்களை மையப்படுத்தி இருக்குதுங்க. அப்படிப்பட்ட அந்த பொருள் எவ்வளவுன்னு தீர்மானிக்க முடியாது நம்மளால, கண்டிப்பாக எப்படி வருமோ நம்ம தீர்மானிக்க முடியாது. ஆனா வந்தத நம்மிடம் இருப்பதை வச்சுக்கிட்டு எப்படி திறம்பட கையாளணும் அப்படின்ற ஒரு டெக்னிக்க நம்மளோட மனவள கலையில மகரிஷி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ மனதை வளப்படுத்தக்கூடிய இந்த கலையை ஒருவர் முழுமையாக செய்யும் போது வாழ்க்கையில பற்றற்ற நிலையில இந்த இல்லறத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பா நடத்த முடியுங்க. அப்போ இல்லறம் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், வாழ்த்தணுங்க. முதல்ல நம்ம முதல்ல செய்ய வேண்டியது வாழ்த்துதல். மனசுல மட்டும் வாழ்த்துனா பத்தாதுங்க, அவங்கள நேரடியாக வாழ்த்தணும், பாராட்டணும், மகிழணுங்க. ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுல நம்ம மனைவி இருக்காங்க, நல்லா இன்னைக்கு ஒரு சூப்பரா ஒரு டிஷ் செஞ்சிருக்காங்க, நம்ம என்ன பண்ணுவோங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு மனசுலயே வாழ்க வளமுடன் சொல்லிடுவோம் நம்ம. ஆனா அப்படி அப்படி சொல்லலாம், நல்லதுதான். ஆனா இன்னும் ஒரு சிறப்பா என்ன பண்ணலாங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு வாழ்த்து சொல்லி பாருங்க. நாளில இருந்து கண்டினியூஸா அவங்களுக்கு ஒரு நல்ல சூப்பர் சூப்பர் டிஷ்ஷா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அது போலதான் கணவனும், அவர் எப்பவுமே நல்ல செயல்களை செய்யும் போது நம்ம மனசுக்குள்ள மட்டும் பாராட்டினா பத்தாதுங்க, அதை வாய் விட்டு அவங்கள பாராட்டும் போது, அந்த பரிமாற்றம் நடைபெறும் போது, அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது, அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சிறந்த இல்லறமா மாறுங்க. அந்த அந்த சந்தோஷமான அந்த காந்த அலை வீடு ஃபுல்லா நிரம்பி அவங்களுக்குள்ள என்ன ஏற்படும், ஒரு பரவச நிலை ஏற்படுங்க. அப்போ அந்த இல்லறம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த இல்லறமாக இருக்கும். இத்தகைய இந்த இல்லறம் தான் அன்பு வழின்னு சொல்றாங்க. இது ஒரு அருள் வழி, அமைதி வழி, ஆன்மீக வழியும் சொல்லலாங்க. இல்லறம் என்ற இந்த சிறந்த கடமையை செய்வதற்கு நான் என்ன செய்யணும்னா, அந்த ஒவ்வொருவரும் அவங்களுக்குள்ளே ஒரு நட்பு கொண்டு பொருளை சம்பாதித்து அவற்றை காத்தும் ஏற்றபடி மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்கின்ற அந்த திறனும் ஆற்றலும் நமக்கு வேணுங்க. அதை வேணும், அதை நம்ம வளர்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இல்லறம் சிறந்த இல்லறமாக இருக்கும். இத்தகைய இந்த இல்லறத்துல இருந்து கொண்டே இறை உணர்வை பெற முடியுமா, ஒரு க்வெஸ்சன் மார்க் நம்மளுக்கு தோணும். கண்டிப்பாக பெற முடியுங்க. ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இறை உணர்வு பெறுவதற்கு எது தடையா இருக்கு, அது எவ்வாறு நம்ம செஞ்சு சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணுங்க. அப்போ இறை உணர்வுனா என்ன, இறை கூட்டல் உணர்வு, இறை உணர்வு. இறை என்பது இறைந்து கிடப்பது, அது எங்கும் நீக்கமற நிறைந்து கிடப்பது. இந்த இறைநிலை பற்றிய ஒரு தெளிவாக உணர்ந்து நம்ம வச்சுக்கணுங்க. உணர்ந்துணும் ஃபர்ஸ்ட், இறைநிலை என்னன்ற அந்த உணர்வு நம்மளுக்கு தெரிஞ்சிடணும், விளக்கம் கிடைக்கணும் நமக்கு. அப்போ இயற்கையை உணர்ந்து அதை மதித்து வாழ்றதுதாங்க இறை உணர்வு, வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த இயற்கையில அத நல்லா நம்ம உணர்ந்து அதை மதிப்போட நம்ம வாழ்ந்தாக்கா அந்த இறை உணர்வை நம்மளால சுலபமா நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். சாமிஜி நம்மளுக்கு இறை வணக்கத்துல சொல்லுவாங்க, எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்க மர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தி தே தெளிவாய் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் யார் சொன்னாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அது அப்படியே அதுதான் அப்படின்னு நம்பாம அதுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி, ஒரு தெளிவு, அதில் ஒரு முடிவு. அப்போ அதை நல்லா நம்ம விளங்கி கொள்ளணுங்க. விளங்கி அதை நம்பும் போதுதான் அதை நம்ம உணர்வா நம்மளால பெற முடியும். அவங்க சொல்லிட்டாங்க அதுதான் இருக்கும் நம்பிக்கை பேர்ல நம்ம இருந்தோம்னா நம்பிக்கை எப்ப வேணா அவ நம்பிக்கையா மாற வாய்ப்பு உண்டுங்க. அதனால நம்ம உண்மையை மட்டும்தான், உண்மை வந்து மாறாதது, எந்த காலத்திலுமே அதை மாற்ற முடியாது. அப்பனால அந்த உண்மை என்னன்ற அந்த தெளிவு
நம்மளுக்குள்ள ஏற்படணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆறாவது அறிவு பெற்ற இந்த மனிதன் நம்ம எல்லாம் எல்லா நேரத்திலும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பரபரப்பான ஒரு வேகமான வாழ்க்கை முறையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்க. காலையில ஸ்கூலுக்கு போகும்போது இல்ல நம்மளுடைய ஆபீஸ்க்கு போகும்போது நம்ம மன அழைச்சல் வேகம் எப்படி இருக்குங்க கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க. அப்படியே உணர்ச்சியின் உச்சத்துல இருப்பாங்கங்க. தெரியாது, நமக்கே அறியாம நம்ம அந்த உணர்ச்சியில இருப்போம். சமையல் செஞ்சுட்டு இருப்போம், பாப்பா வந்து பின்னாடி வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே என்ன செய்யறோன்னே தெரியாது, கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த அளவுக்கு உணர்ச்சியில நம்ம இருப்போம், எது கண்ணெதிரே இருக்கும் அந்த பொருள். ஆனா அந்த சாவியை எல்லா இடத்துலயும் தேடுவோம், கண்ணு முன்னாடி தான் இருப்போம், நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த உணர்ச்சி நிலையில நம்ம இருக்கிறதுனால அத கண்ணுக்கு எதிரே இருக்க பொருள் கூட நம்மளுக்கு தெரியாம போகுதுங்க. அப்போ அந்த உணர்ச்சி நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, இயற்கையின் மொழிய நம்மளால உணர முடியலங்க, புரிஞ்சிக்க முடியல. எனக்கு இந்த உணர்வுன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு எறும்பு தாங்க ஞாபகம் வரும். அடிக்கடி எனக்கு அந்த எறும்பு ஞாபகம் வரும். கிச்சன்ல இருக்கும் போது அந்த எறும்பு பார்த்தானா எனக்கு இந்த ஞாபகம் அடிக்கடி வர்றது உண்டு. ஒரு சக்கரை டப்பா இருக்கு, இல்ல வெள்ளம் இருக்கு, அதுக்கு தேவையான ஃபுட் இருக்கு, நீ எவ்வளவு மேல தூக்கி எங்க வச்சாலுமே நம்மளே அதை வச்ச இடத்த மறந்துடுவோம். ஆனா அந்த எறும்பு பாருங்க, கரெக்டா போய் அங்க ரீச் ஆயிட்டு அதோட ஃபுட் எடுத்துட்டு அதோட இடத்துக்கு அப்படியே போயிட்டே சரசாரையா போய் முழுமையாக அந்த உணர்வு நிலையில நம்ம இல்லாததுனால அதை முழுசா நம்மளால உணர முடியல, நம்ம உணர்ச்சியிலே இருக்கிறதுனால. அப்போ மனிதன் உணர்ச்சி நிலையிலிருந்து விடுபட்டு உணர்வு நிலையில இருக்கும்போது அந்த இறை உணர்வு என்பது நமக்கு சாத்தியமாகும் கண்டிப்பாக. அப்போ நம்ம இன்னும் ஒண்ணு கொஞ்சம் சிந்திக்கணும். சரி, அப்போ இந்த இறை உணர்வு நம்ம வாழ்வின் நோக்கமே அந்த இறை உணர்வை பெறுது தாங்க. நம்ம இது வரைக்கும் தெரியல, ஆனா மனவளக்கலையில வந்த பிறகு நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், நம்ம வாழ்வின் நோக்கம் என்ன, இப்போ நம்ம வாழ்வையில நம்ம பிறந்ததுல இது வரைக்கும் செய்யறதுல என்ன விஷயம், இது எல்லாமே சாமிஜி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்திருக்காங்க. நம்ம விளக்கங்களை வாங்கியிருக்கோம், அதை வந்து அந்த உணர்வா நம்ம அனுபவிக்கணுங்க. அப்போ இந்த உணர்வை பெறதுக்கு எதெல்லாம் நம்மள்ட்ட தடைகளா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணுங்க. அப்படி எல்லாமே சாமிச்சு கொடுத்துட்டாங்க, அதாவது சாமிச்சு கொடுக்காத விஷயமே இல்ல. வாழைப்பழத்தை முழுச உரிச்சு நம்ம கையில கொடுத்துட்டாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அந்த பழத்தை சாப்பிடணுங்க. நம்ம யோசிக்கணும், இது சாப்பிடலாமா வேணாவா, அப்படிலாம் இல்லாம சாமிஜி என்ன கருத்துக்களை கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே உள்வாங்கி நம்ம அதை செயல்படுத்தணுங்க. வெறுமனே கேட்கறது மட்டும் இல்ல, நம்ம செயல்படுத்தி பயிற்சிகளை மேற்கொள்ளணும், வேற ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். காலையில உடற்பயிற்சி, காய்கல்பத்தோட சேர்ந்து உடற்பயிற்சி, தவங்கள், அப்பப்ப உங்களுக்கு கிடைக்கும் போது அகத்தாய்வு. அகத்தாய்வுன்றது நம்ம வந்து உட்கார்ந்து டைரியில எழுது, அது ஒரு வகை இருக்கு. ஆனா இப்போ நம்ம இன்னும் இதுல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் லெவல்ல தான் இருக்கிறதுனால அவங்கள க்ஷணத்துக்கு க்ஷணம் நொடிக்கு நொடி நம்ம என்ன பண்ணலாங்க, அந்த அகத்தாய்வை நம்ம மனசுக்குள்ளேயே நடக்கலாம். ஒரு செயல் செய்ய போறோம், அதுக்கு விளைவு என்ன வரும், அந்த விளைவறிந்த விழிப்புணர்வையோட நம்ம செயல்படணுங்க. இப்ப நம்ம ஒருத்தர் ஒரு விஷயம் செய்ய போறோம், செய்யும் போதே நம்மளுக்கு மைண்ட்ல வந்துருவோங்க, இப்ப இதை செஞ்சா இதற்கான விளைவு கண்டிப்பா உண்டுன்ற அந்த அறிவு நம்மளுக்கு இயல்பாகவே வந்துடும். ஏன்னா நம்ம மனவள கலையில இருக்கிறோம். சோ அதனால நம்ம எப்பவுமே இந்த அகத்தாய்வு எல்லாம் பாத்தீங்கன்னா நொடிக்கு நொடி ஒரு செயலை செய்யும் போதே நம்மளுக்கு வந்துடணுங்க, இது கரெக்டா தப்பா, அந்த விழிப்பு நிலையில இருந்து நம்ம செயல்படும் போது இந்த இறை உணர்வு நம்மளுக்கு. மாயை என்பது ஒண்ணும் இல்லைங்க, மயக்க நிலை, அது ஒரு புலன்வயப்பட்ட நிலை. அப்போ தான் இந்த மூன்றுல ஆணவத்தை எடுத்துக்கிறோம், தான் தனது. இந்த தான் தனது என்ற அந்த தாய் தந்தைக்கு பிறந்த ஆறு தீய குணங்கள்னு சொல்றாங்க சாமிஜி, அதுதான் காம, குரோத, மோக, லோப, மதம், மாச்சாரியம் சொல்றாங்க. அப்ப காமம்னா பேராசை, குரோதம்னா சினம், மோகம் கடும் பற்று, லோபம் முறையற்ற பால் கவர்ச்சி, மதம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை, மாச்சாரியம் மஞ்சம். சோ இந்த ஆறு தீய குணங்களை நம்ம என்ன பண்ணணும் அங்க, அறுகுணங்களை சீரமைச்சு இருக்கணுங்க. இப்ப அந்த அறுகுணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் போது என்ன ஆகும், சரி நம்ம இப்ப அந்த பேர ஆசை இந்த ஆறு தீய குணங்களை பத்தி கொஞ்சம் பாக்கலாங்க. அப்போ பேராசைனா என்ன, முறைப்படுத்தப்படாத ஆசைன்னு சொல்றாங்க சாமிஜி. அப்போ அந்த முறைப்படுத்தப்படாத ஆசை தான் பேராசையா மாறுது. சினம்னா என்ன,
ஆசை தடைப்படும் போது அத்தடையை நீக்க எழும் ஆர்வம்னு சொல்றாங்க சாமிஜி. அப்போ கடும் பற்றுனா என்ன? ஒரு ஆசை உள்ள பொருள் தனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், பிறர் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது மேல அளவற்ற பற்று வைக்கும் போது அது கடும் பற்றா மாறுதுங்க. முறையற்ற பால் கவர்ச்சி, முறையற்ற பால் கவர்ச்சின்ற போது ஆசை முறையற்று பிறர் பாலை நாடுவது. உயர்வு தாழ்வுனா என்ன? உயர்வு தாழ்வு மனப்பான்மை, ஆசை பொருள் செல்வாக்கு புகழ் இதெல்லாம் தாங்க ஒரு மனப்பான்மையை நம்மளுக்குள்ள ஏற்படுத்துது. அந்த மனப்பான்மைக்குள்ள நம்மளுக்கு உயர்வு தாழ்வு ஏற்படுதுங்க. இதுதான் உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அடுத்ததாக வஞ்சம், அதாவது நம்மள யாராவது ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டாங்க உடனே நம்மளுக்கு என்ன பண்ணுவோங்க, வாய்ப்பு வரட்டும் போட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்ன பண்ணுவோம், ஒரு வஞ்சத்தை நீடித்து வச்சிருப்போங்க வாய்ப்புக்காக. இனி இப்போ இந்த ஆறு தீய குணங்களை நம்ம எப்படி நிறைமணமா எப்படி மாற்றிக்கொள்ள முடியும், எப்படி சீரமைச்சுக்கொள்ள முடியும்னு பார்த்தோம்னா, பேராசையை நிறைமணமாக, சினத்தை பொறுமையாக, கடும்பற்றை ஈகையாக மாற்றிக்கொள்ள வேண்டும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியை வளர்த்து கொள்ள வேண்டும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வஞ்சம் மன்னிப்பு கொடுத்து அவங்கள மன்னிச்சு விட்டோம்னா நம்ம மனசு பாரமும் ஃப்ரீ ஆயிடுங்க. இந்த அறுகுண சீரமைப்பால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த ஆறு குணத்தை நம்ம சீரமைச்சிட்டோம்னா முதல்ல நம்ம மனசு என்ன அமைதியாகும், பாரம் எல்லாம் இறங்கிடும், ரொம்ப லேசா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த அறுகுண சீரமைப்பால் குண நல பேரு நம்மளுக்கு கிடைக்கும், அதுல ஒரு நிறைவு பெற்ற மனம் நம்மளுக்கு கிடைக்கும், இதனால முழுமை பேரு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற அடைகிறது, நம்முடைய கருமையம் மேன்மை அடைகிறது. இவ்வாறு அடையும் போது நம்மளோட பதிவுகள் கழிக்கப்படுகிறது. சோ இத மாதிரி எல்லாம் அந்த துரியாதீதம் பண்ண பண்ண அந்த இறைநிலையை நம்ம ரொம்ப சுலபமாக நம்மளால அடைய முடியும், உணர முடியும். இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலைன்னு சொல்றாங்க. அந்த துரியாதீதமே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலைன்னு சொல்றாங்கங்க. சாமிஜி கவிதையில சொல்லுவாங்க, அந்த துரியாதீத இதுக்கு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதி நிலையிலே விழிப்பாய் நிற்க, நிறைநிலையை தானாக உணர்வதாகும், நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும், கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும், கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்போ இந்த துரியாதவத்தை செய்யும் போது நம்ம என்ன பண்றோங்க, அந்த இறைநிலையோட அந்த எல்லையற்ற அந்த பரம்பொருளோட நம்ம ஒன்று இணைந்து விடும் போது நம்மள்ட்ட இருக்க அந்த மும்மலங்கள் அகற்ற முடியும். இந்த துரியாதவத்துல என்ன பண்றோம்னா, எப்படி நம்மள்ட்ட இருக்க இந்த கலங்கங்களை கொண்டு போயிட்டு அந்த பேராதார் பெருவெளியோட கலக்கும் போது என்ன ஆகுதுங்க, அந்த இறைநிலையின் தன்மை நம்மளுக்கு வந்துடுதுங்க. நம்மளோட தன்மை நம்மளுக்கு சிற்றறிவு, ஏதோ பேரறிவு. சோ அந்த வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் போன்ற தன்மைகளை கொண்ட அந்த சுத்த வெளியில நம்மள்ட்ட இருக்கிற இந்த அந்த மும்மலங்கள், நம்மள்ட்ட இருக்க அந்த பதிவுகள், நம்மளுடைய எல்லா அழுக்குகளையும் கலங்கங்களையும் கொண்டு போய் துரியாதீத தவத்துல நம்ம கலக்கும் போது அங்க அது கரைந்து போயிடுதுங்க. அந்த இறைவனுடைய தன்மை, அன்பும் கருணையும், அந்த தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள வருதுங்க. இதே போல இது வந்து பயிற்சியாக இப்ப செய்யறது நம்ம எல்லாமே என்னன்னா பயிற்சி முறைகள். எடுத்தோடனே எல்லாமே சித்திக்காது, இது எல்லாமே பயிற்சியா தான். நம்ம இப்ப எல்லாருமே மாணவர்களா இருக்கோங்க, எல்கேஜி யூகேஜி மாதிரிதான். ஒவ்வொரு நிலையில இதுக்கு கொஞ்சம் ஒரு காலம் நம்மளுக்கு தேவைப்படுது. இதை ரெகுலரா நம்ம செய்யும் போது செய்ய 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 நம்மளுக்கு இருக்கிற இந்த பதிவுகள் கழிய கழிய ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுங்க, நம்ம அந்த இறைநிலைய அடைய முடியுங்க. சரி, இந்த சஞ்சீத கர்மத்தையும் இந்த கர்மங்களை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பத்தி போலாங்க. இப்போ கர்ம வினைகள் மூன்று சொன்னோம். அப்போ சஞ்சீதம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சஞ்சீதம் என்பது நம்ம கருத்தொடரா நம்மளுக்கு கருத்தொடரா நம்மளுக்கு வர வினைகள் எல்லாமே சஞ்சீத கர்மம்னு சொல்றாங்க. பிராராப்த கர்மம்னா மூன்று வயது முதல் இன்று வரை நம்ம செய்த செயல்கள் பதிந்த பதிவுகள் எல்லாமே பிராராப்த கர்மம்னு சொல்றாங்க.
ஆகாமிய கர்மம் என்பது இந்த சஞ்சீதமும் பிராராத்தும் சேர்ந்து ஒரு புகு வினையாக ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப வெளிப்படும் போது அதை ஆகாமிய கர்மம் சொல்றாங்க. அடுத்ததாக மாயை, அது மயக்க நிலை, ஒரு புலன்பயப்பட்ட நிலை. இது மூன்றுமே இந்த மும்மலங்கள்ங்க. இந்த துரியாத தவத்தை செய்ய 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 பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்க அந்த மும்மலங்கள் கண்டிப்பாக அகன்று விடும். இதுல எந்த ஒரு இதுவே இல்லைங்க. ரெகுலரா நம்ம அந்த பயிற்சிகளை செஞ்சு கொண்டே இருக்கணும். அவ்வளவுதான். இந்த தவத்தை நம்ம செய்யும் போது நம்மளுக்கு சில பலன்கள், வெறுமனே மும்மலங்கள் போகுதா இல்லைங்க, நம்மளுடைய அறிவு நுண்ணியக்கம் பெறுதுங்க. அதுதான் நுண்மன் நுழைப்புலன்னு சொல்லுவாங்க. நுணிகை அறிவு, நம்ம அறிவுக்கு அந்த நுணிகை அறிவு நம்மளுக்கு புலப்படுதுங்க. அது மட்டுமா, நம்ம தவம் செய்யும் போது குருவினோட உயிர் கலப்பு நம்மளுக்கு ஏற்படுதுங்க. நம்மளுடைய பிறவி தொடர் அறுக்கப்படுகிறது. இவ்வாறாக குருவையில் நின்று இந்த பயிற்சிகளை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் போது நம் இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த இறை உணவை சுலபமாக நம்மளால பெற முடியுங்க. இறைநிலை பற்றி நம்ம விளங்கி கொண்டோம். இப்போ நம்மளுக்கு விளக்கம் கிடைச்சிருங்க. தியரிட்டிக்கலாம் நம்மளுக்கு தெரியுது, ஆனா அதை பிராக்டிக்கலா நம்ம அனுபவிக்கணுங்க. அத நம்ம அப்போ நம்ம பிராக்டிக்கலா அதை பண்ணணும்னா நம்மளுக்கு என்னன்னா அந்த இறைநிலை பற்றிய முழுமையான அறிவு நம்மளுக்கு வேணுங்க. அப்போ இறைநிலையில ரெண்டு ஒரு அடிப்படை கருத்து இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நிலையில வந்து இரண்டு நிலை இருக்கு. ஒரு நிலை நிலை, இன்னொன்று அலை. நிலைன்றது கான்ஸ்டன்ட்ங்க, அலைன்றது ஆக்ஷன்ங்க. அப்போ நிலை பொருள் என்பது நிலையற்றது, எங்கும் நீக்க மர நிறைந்து கிடப்பது. அலை பொருள் என்பது விண்துகள் என்பது, அது வந்து ஒரு அலை இயக்கம், எழுச்சி பெற்ற நிலையில இருக்குதுங்க அது. அப்போ நிலை என்பது மூலப்பொருளுங்க. அது நம்முடைய மனதுல நம் மனதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். எதுன்னா நிலையும் இருக்கும் அலையும் இருக்கும். ஆனா மனதுல இப்போ நம்ம மனதுல என்ன இருக்குன்னா நிலை இருக்கு, ஆனா அலை மட்டுமே அலைந்து கொண்டே இருக்குங்க. திரும்ப திரும்ப ஓய்வில்லாம இந்த அலை அலைந்துகிட்டே எண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மனசு என்னவா இருக்குங்க, அலையாகவே இருக்கு. அந்த இறை நிலையா இன்னும் மாற முடியல. அப்போ மனசு எப்ப நிற்குதோ அப்பதான் அந்த நிலையை நம்மளால உணர முடியுங்க. நம்ம மனசுக்குள்ள இருக்க அந்த நிலை, நம்மளுக்கு உள்ள இருக்க அந்த நிலையை, அந்த இறை நிலையை நம்ம உணரணும்னா நம்ம மனசு நிக்கணுங்க. மனசு அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த நிலையை நம்மளால உணர முடியாம இருக்கு. அப்போ மனம் நிற்கணும்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய மனதோட மன அலைச்சூழல் வேகத்தை குறைக்கணும். அப்போ மன அலைச்சூழல்னா அதுக்காக நாலு வேவ்ஸ் இருக்குங்க. ஒண்ணு பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டான்னு சொல்றாங்க. பீட்டா வேவ்ன்றது ஒரு நார்மல் மனுஷங்க இருக்கிற சாதாரண மனிதர்களுடைய நிலை பாத்தீங்கன்னா 14-40 per cycle இருக்குதுங்க. ஆல்பா பாத்தீங்கன்னா 8-13 per cycle, தீட்டா 4-7, டெல்டா பாத்தீங்கன்னா 1-3. இந்த வேவ்ல பிரிச்சிருக்காங்க. இந்த தவங்கள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது இந்த நிலையெல்லாம் நம்ம ரொம்ப 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 ஈஸியாக நம்மளால அச்சீவ் பண்ண முடியுங்க. நமக்கு சாமிஜி ஒரு 9 வகையான தவங்களை கொடுத்துருக்காங்க. இதை செய்யும் போது நம்மளோட மன அழைச்சுவல் குறைந்து 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 பாத்தீங்கன்னா நம்ம டெல்டாக்கு போக முடியுங்க. டெல்டா பாத்தீங்கன்னா சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த துரிய நிலை. அப்போ இதை செய்யும் பொழுது இந்த மன அழைச்சுவல் வேகம் குறைய குறைய நம்மள்ட்ட இந்த உணர்ச்சியில இருந்து விடுபட்டு உணர்வு நிலைக்கு வரும். கான்சியஸ் மைண்ட்ல எப்பொழுதுமே விழிப்பு நிலை, எல்லா செயலிலும் விழிப்பு நிலை. அப்போ இந்த அறிவு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அறிவுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க. அந்த அறிவுக்கு ஒரு தெளிவும் நிறைவும் கிடைக்கும். அப்படி தெளிவும் நிறைவும் கிடைக்கும் போது அந்த இறை உணர்வை நம்மளால ரொம்ப ஈஸியா நம்மளால அடைய முடியுங்க. இறையின் தன்மைகள், இறைநிலையின் தன்மைகள்னு பாத்தீங்கன்னா நான்குங்க. பற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பேர்வெளியே, சாரி பெருவெளியே தெய்வமாம். அப்போ வற்றா இருப்புனா என்ன, வற்றா இருப்புனா நிறைவளம் சொல்லலாங்க. அந்த இறைநிலை எல்லையற்ற விண்கள் கோள்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அது அது தானா சொல்லு அதோட ஆர்பிட்ல இருந்து ஒண்ணு கூட அந்த வழியில இருந்து என்ன சொல்றது, தடை இல்லாம மோதாம அழகா அதோட இதுல சுத்தி வருது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க.
அந்த அதுக்குள்ள எவ்வளவு ஒரு பெரிய அறிவு இருக்கும்னு யோசிச்சு சொல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. ஒழுக்கம் கடமை ஈகை. ஒரு 2 மினிட்ஸ் தாங்க முடிச்சிருவீங்க ஐயா. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கு மனதுக்கு எண்ணம் சொல் செயலால துன்பம் தராத செயல் ஒழுக்கம். எங்களுக்கு எல்லாம் ஒழுக்கம் எங்க அப்பா அம்மா